வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாசு சாஸ்திர பற்றியான ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது நம்ம வீட்டில் எந்த சைடு வாசல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு இது நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் மேற்கு வாசல் பற்றி பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மேற்கு வாசல் எப்படி மேன்மை தரும் மேற்கு வாசலுங்க அதாவது என்னென்னா வாசு சாஸ்திரத்தின் முக்கியத்துவம் உணரப்பட்ட இந்த நாளில் நாம் பரவலாக காணும் ஒரு முக்கிய நிலை வந்து பார்த்திங்கன்னா தலைவாசல் அமைப்புகளை தேர்ந்தெடுப்பது தான் அதிலும் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு வாசல் அமைப்புகளே பெரும்பாலானவர்கள் விரும்புகிறாங்க உண்மையிலேயே தலைவாசல் அமைப்பதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நான்கு திசைகளில் எந்த திசையா எந்த திசையாயினும் தலைவாசல் உச்சப்பகுதியில் அமைக்கப்பட வேண்டும் தான் பார்க்கணும் இது குறித்து தெளிவான விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால பெரும்பாலான இடங்கள்ல மேற்கு வாசல் அமைப்புகள் வாடகை குடியிருப்புகளுக்கு கூட பெரும்பாலும் விரும்பப்படுறது கிடையாது ஓகேங்களா மேநிலை பெறத்தான் மேற்கில் ஒரு வாசல் வேண்டும் அப்படின்னு ஒரு வாக்கு இருக்குங்க அதாவது வாக்கணுங்க மேற்கு திசையில உச்ச வாசல் அமைத்து வாழ்பவர்களை கூர்ந்து நீங்க கவனிச்சிங்கன்னா அவர்கள் நிச்சயமாக தமது நிலையிலிருந்து வாழ்வோடைய அடத்து அடுத்த கட்டத்திற்கு போயிருப்பாங்க இல்லைன்னா அந்த இடத்த தொற்று இருப்பாங்க அது அப்படின்றத நம்மளால ஆஹ் நிஜ வாழ்க்கையில நம்மளால உணர முடியும் மேலும் மேற்கு பகுதியில தெருக்குத்து அல்லது தெரு தாக்கம் உச்ச பகுதியில் அமைய அமைஞ்சிருந்ததுன்னா அந்த வீட்டுல இருப்பவர்களுக்கு வெளியூர் இல்லைன்னா வெளி மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கப்பட்டு மிக சிறப்பானது ஒரு வாழ்வு அமையுங்க அப்படின்றது உறுதியான ஒரு விஷயம் எனவே சொந்த வீட்டில் அல் இருக்கிறது இல் இருக்கவங்க அல்லது வாடகை வீட்டில் வசிப்போர் மேற்கு வாசல் பற்றிய குழப்ப நிலை மாறி மகிழ்ச்சியான வாழ்வு வாழலாம் ஏன் இந்த குறிப்பு நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா நிறைய அன்பர்கள் நான் இன்னொரு வாஸ்து குறிப்புகள் பற்றியான வீடியோவில் நிறைய பேர் கேட்ட குறிப்பு சந்தேகம் என்னென்னா இந்த மேற்கு வாசல் பற்றி அதிகமாக கேட்டிருந்தாங்க அந்த அன்பர்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் தான் இந்த மேற்கு வாசல் பற்றி இந்த பதிவை உங்களுக்காக நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் அதனால் மேற்கு வாசலுன்றது அது நீங்கள் தாராளமாக போகலாம் அது வாடகை இருந்தாலும் சரி சரி சொந்த விடுறாலும் சரி தாராளமாக அந்த வாசலை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி இதை பண்ணலாம் ஓகேங்களா அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் அந்த குறிப்பு உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் மெயினாக இந்த பதிவே வந்து நான் உங்களுக்காக கொடுத்தேன் அனுப்புறீங்களே அடுத்து வந்து இது போன்ற வேற எதனா உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன் ஏன்னா சில கேள்விகளுக்கு வந்து ஒரே ஒரு கேள்விகளுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டான ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால வந்து என்ன பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோ நண்பர்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் ஏன்னா அந்த ஒரே ஒரு டீட்டெயில் ஒரு விஷயம் சொன்னால் அது நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் கமெண்ட் கொடுத்துருப்பேன் ஸோ அன்பர்கள் அதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான பதிலை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவேன் ஓகேங்களா நன்றி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சிவாயணம்